இந்த வீடியோ வந்து நோக்கம் வந்து வன்மத்தை கக்குறது கக்குடா. அவர் வந்து அன்னர் வந்து அவரோட அவரோட போஷனுக்காக வந்து அவரு என்ன போராடுற இந்த இவர் என்ன போஷன் என்ன பண்ணாரு படத்துக்கு ஆவாசம் தவிர்ப்போம். அவர் என்ன பண்றாரு எங்களால கெஸ்ஸே பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம எங்க ப்ரோ எடுத்துருவாங்கடா ப்ரோ, நம்ம எங்க போய் போயிட்டு வரணும் சொல்றீங்க? அதாவது வீட்ல இருக்க வீட்ல ப்ரோ குமார் சே குமார் குமார் தானே? ஆமா அப்பா அது சுத்தமா யாரே பேரு தான் குமார் ரக்கனா குடி அதுவே தெரியும் கரெக்ட் குமார் பேரே தெரியாம பேர் வச்சா குமார்னு வைக்க மாட்டாங்களா? மன்னோஜின் வச்சா குமார்னு வைப்பாங்க. நீ தானா சொன்னே உங்க அப்பா பேரு குமார். மேக்ஸி புது பேரு மேக்ஸிமஸ் விக்ரம். பிரியன் குமார் விக்ரம்னு வைப்பாங்க. அதான் கிடையாதுடா அவங்க அப்பா பேர்லாம் அது கிடையாது. மணல்ல வாரி போடுவோம் மண்ணு அமிக்கிட்டாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல என்னடா ₹50 வச்சிருக்கீங்க. கடை எவ்வளோ? கடை எவ்வளோ? கடை எவ்வளோவா? ரிலையன்ஸ் மார்க்கெட் வாங்கிட்டு போய் வாங்கி செய்வோமா? உங்க வீட்டில் உடனே செஞ்சிருவாங்க தெரியுமா? ப்ரோ இங்க படுத்துல நிமிஷம் நால தாங்க முடியலையே. பின்னாடி அந்தனே கத்துறாடுறோம். உனக்கு இந்த டார்க் பண்ணிஸ் பார்த்தா என்ன தோணுது? எனக்கு வந்து நிறைய தோணுது. இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல அந்த வீடியோ போடுவேன். நாங்க வீட்டு போறோம் எத்தனை அங்க நிக்கிறாங்க இப்ப. புரியல உனக்கு டார்க் ஃபேண்டஸி என்னன்னு தெரியலையா? நீ கேல என்ன
நான் இவனு மட்டும் தான் காலேஜ். அவங்க சின்ன பசங்க. நாங்களும் காலேஜ் தான். எந்த காலேஜ்? விஐடி விஐடி விஐடி. Can you catch my point? அவுட்டர்ல அவுட்டர்ல அதில் படித்தது 3-4 சம்பாதிக்கணும். இங்கே படித்தாலும் 30,000-40,000 காலேஜ். அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸும் நிறையா போட்டுருவாங்க. சி காலேஜ் ஃபீஸ் அதிகமாக போட்டுருவாங்க. செலவு பண்ணுற அளவுக்கு தான் சம்பாரிச்சலாம். அதான் ரஜினி நடிக்கிறான். நடிக்கிறது தான் கோடி கோடி ஆனால் யாருக்கும் தெரியாது. வெளியே கேட்குறதா 50 கோடிங்கண்ணா 100 கோடிங்கண்ணா நம்ம என்ன நினச்சிக்கணும் இது வரையும் அவனை பார்த்து தான் இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கணும்னால சரி ஏதோ சம்பாதிக்கிறாங்க ஒரு 2 கோடி 1 கோடி வாங்கலாம். ஆனால் வெளியே பேப்பரில் நியூஸில் இருந்து கிரைம் நாவலில் தான் வருது இவர் 150 கோடி வாங்குறாரு. என்னமோ 150-200 செலவு பண்ணுற மாதிரி. ஸோ வந்து நீங்கள் எந்த இதில் பிடிக்கிறீங்க? நான் வந்து கேர் காலேஜ் கேர் காலேஜ் முடிச்சுட்டு எம்பிஏ வந்து படிக்கணும். இன்ஜினியரிங் பிடிக்கல. இன்ஜினியரிங் பிடிக்கல. இருந்தாலும் நாங்க எடுப்போம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அடிச்சதான் துரத்த மாட்டாங்க. எவ்வளவு போட்டுருக்கீங்க? 25 தான் போட்டுருக்கு. ஒண்ணு அவனு ஃப்ரீயா? சேவ் 25 ரூபாயா? சரி வாங்க. நன்னாரி சர்பத் பாக்கெட் ஒண்ணு குடிச்சே மட்டை ஆயிரும். 75 ரூபாய் பரத் மாப்பிள்ள அடிக்கலாம். வெளியே போயிட்டாயிடா. வெளியே போய் எடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே அண்ணா ப்ரோ வாங்க போலாம். ஏய் டேய் அண்ணே பை வேணுமா? பை வேணுமான்னு கேட்குறாங்க. இருக்காய இன்னும் உடனே ஒழுத்திட்டாங்க. அவங்க தெரியும். அவங்க கூட நேத்து தான் பாத்துட்டு வந்து வெளியே போயிட்டு வந்தேன். அழகாதான் இருக்காங்க. அழகுலாம் வாங்கிட்டாங்களோ நீ ஏண்டா பதற? ஒன்னா பதற? போடுவாங்க நம்மளே தூக்குறாங்க. இத்தவளோ கண்டென்ட் மெசேஜ். ஏய் யாரு தெரியும்ல? ட்ராபிக் பையன் எனக்கு வேணும். ஓரியோ சாப்பிட போறியா?
ஏய் நோ நோ டார்க் கண்டென்ட்ஸ். ஏய் கொடுங்கடா ஒன்று, ஒன்று கொடுறா, ஒன்று கொடுறா. சரி விடு, ஒன்றே முக்கா ஒரிய தராங்க. ஏண்டா குடுக்க மாட்டேன். ரொம்ப ஏன்னா குறை குறைன்னு தெரியுதுரா. 0.5 ஓடே மாஸ் தான். ஆண்டோனி தாஸோட பிஜிஎம் போட்டுறேன் உனக்கு. ஆண்டோனி தாஸ் மாதிரி வந்தா கடைசியில் எப்படி ஆகிட்டாங்க. ஒன்னும் பூரி மிஸ்டர் பரத் வந்து ஏதோ ஒரு இது அரைனா ஒக்கைனா யோசிக்கிது கை கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. கடத்திட்டு போயிட்டீங்கன்னா? ஆமா, நேத்து போட்ட அதே பேண்ட் இன்னைக்கு போட்டு வந்திருக்கான். ஆனா சட்டை கொண்டு மாட்டீங்க. பிளாக் எடுக்கணும்னு தோணுனது இவனை வச்சுதான் இவன் பண்ற. ஏன்னா சொல்ல வேணாம், நீங்களே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுப்பீங்க. எடிட் பண்ணி ஒண்ணு போட்டிருந்தோம், ஒரு சவுண்ட் வச்சு போட்டிருந்தோம். வந்துட்டு ஏன்டா என்ன ஏன்டா போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டு. அடுத்து எங்க போறோம்? ரொம்ப தவறான கண்டென்ட் சொல்லுங்க. அடுத்து எங்க போறோம்? உனக்கு என்ன அந்த அக்கா உண்ட சரியா பேசாத உனக்கு கோமா? சரி விடு, கேமரா எடுத்து மூஞ்சி சுருக்கோமா. நீ போடா செக்யூரிட்டி யாரோ போன் அடிச்சு விட்டாங்க. போட்டு எடுக்கணும். வருவான்